நகரில் அண்மையில் ஏற்பட்ட கார் விபத்து, இளைஞர் ஒருவரை பெரம்பால் ஒரு கும்பல் தாக்கியது போன்ற சம்பவங்களுக்கு கஞ்சா போதையே காரணம். தமிழ்நாட்டில் கஞ்சா மற்றும் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்க போலீசார் தொடர்ந்து தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் மறுபுறம் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் தடையின்றி விற்கப்படுவதும் அதன் மூலம் பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதும் அண்மை காலத்தில் அதிகரித்தே வருகிறது. இதனால் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை காவல் ஆணையர்கள் மற்றும் எஸ்பிக்கள் தங்களது அதிகார எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதுதான் கொத்தாக சிக்கியிருக்கிறார்கள் ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட 26 காவலர்கள். சென்னையில் குட்கா விற்பனையாளர்களுடன் போலீசார் சிலர் தொடர்பில் இருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து வடக்கு மண்டல போலீசாருக்கு அண்மையில் கடும் எச்சரிக்கை விடுத்தார் வட சென்னை கூடுதல் ஆணையர் அசரா கார்க். கஞ்சா, குட்கா, லாட்டரி, ப்ரோஸ்டிடியூஷன், கிளப், கேம்பிளிங் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு மீறி ஏதாச்சும் இன்ஸ்பெக்டர் இல்லை ஒன்றும் தெரியாது, நம்ம பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு கனைவன்ஸோட பண்ணிட்டே போகலாம், யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த இன்ஸ்பெக்டருக்கு 3B சார்ஜ் கொடுத்துருவோம். அதுல இருக்கிறது ஃபர்ஸ்ட் 1 or 2% டெஃபினெட்லி டிஸ்மிஸல் ஆர் ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் பண்ணிடுவேன். அதைத் தொடர்ந்து வட சென்னையில் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டதில் சிக்கிய 6 உதவி ஆய்வாளர்கள், 2 தலைமை காவலர்கள் மற்றும் 14 காவலர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டனர். இதேபோல் ஆவடியிலும் பல காவலர்கள் குட்கா விற்பனை கும்பலுடன் கைகோர்த்து கல்லா கட்டியதை கண்டுபிடித்துள்ளது தனிப்படை. ஒவ்வொரு பகுதியில் நடைபெறும் போதைப் பொருள் விற்பனைக்கும் அப்பகுதி காவல் நிலையத்தினருக்கும் தொடர்பு இருப்பதை ஏற்கனவே உறுதி செய்தார் ஆவடி காவல் ஆணையர் சங்கர். எனவே பல்வேறு காவல் நிலைய காவலர்கள் சுமார் 150 பேரை ஒருங்கிணைத்து தனிப்படை ஒன்றை அமைத்தார் ஆணையர் சங்கர். வெவ்வேறு காவல் நிலையங்களைச் சேர்ந்தவர்கள் இருப்பதால் யாராவது ஒருவர் தவறை மறைத்தாலும் அதில் இருக்கும் நேர்மையான காவலர்கள் சொல்லிவிடுவார்கள் என்பதே அந்த தனிப்படை அமைக்கப்பட்டதன் நோக்கம். இவ்வாறு திடீரென 146 கடைகளில் சோதனை நடத்தப்பட்டதில் 23 கடைகளில் இருந்து சுமார் 114 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தார்கள் காவல்துறையினர். கையும் குட்காவுமாக சிக்கிக் கொண்டவர்களிடம் விசாரணை நடத்திய போதுதான் காவலர்கள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு குட்கா விற்பனையை கண்டுகொள்ளாமல் விட்டதை புட்டு புட்டு வைத்தார்கள் கடைக்காரர்கள். அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் அதிரடியாக தயாரிக்கப்பட்ட லிஸ்டில் தொக்காக சிக்கிக் கொண்டார்கள் 2 உதவி ஆய்வாளர்களும் 24 காவலர்களும். இதையடுத்து எண்ணூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நந்தகுமார், மாங்காடு காவல் நிலைய ஆய்வாளர் விஜயன் மற்றும் 24 காவலர்களையும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றினார் ஆவடி காவல் ஆணையர் சங்கர். அதே மாதிரி ரெய்டுகள் தொடர்ந்து நடத்தப்படும். அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட கடைகளில் இப்படிப்பட்ட விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு நாங்கள் கடுமையாக எச்சரிக்கிறோம். நீங்கள் போதைப் பொருட்கள், டுபாக்கோ ப்ராடக்ட்ஸு, புகையிலை பொருட்கள்லாம் விற்கக்கூடாது. அது வந்து தமிழ்நாடு அரசாங்கமால் தடை செய்யப்பட்ட பொருட்கள். அவ்வாறு விற்றால் கண்டிப்பாக கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். காவல்துறையில் இருக்கும் கருப்பு ஆடுகளையே தற்போது களையெடுக்கும் பணிக்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இதனால் இந்த களையெடுப்பு பணி இன்னும் வேகமெடுக்கும் என்றே நம்பலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் கன்னியப்பனுடன் பெரிய பத்மநாபன்.